தூத்துக்குடி புதிய துறைமுகம் ஆதிபராசக்தி மன்றத்தில் இயற்கை சீற்றம் தணியவும், சென்னை மக்கள் பேரிடர் ஆபத்திலிருந்து மீண்டு நலமுடன் வாழவும், தொற்றுநோய் பாதிப்பு வராமல் இருக்கும் வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. மேல் மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் தூத்துக்குடி புதிய துறைமுகம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர்களின் 83வது அவதார பெருமங்கல விழா, மன்ற ஆண்டு விழா, கலச விளக்கு வெள்ளி பூஜை, சக்தி மாலை அணியும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. குரு பூஜை, விநாயகர் பூஜை, முக்கோண சக்கரம், முக்கோணையாக குண்டம் 11, கலசம், 11 ஓம் சக்தி விளக்கு வைத்து இயற்கை சீற்றம் தணியவும், சென்னை மக்கள் பேரிடர் ஆபத்திலிருந்து மீண்டு நலமுடன் வாழவும், தொற்றுநோய் பாதிப்பு வராமல் இருக்கவும் வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. வேள்வியை தூத்துக்குடி மாவட்ட ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி முருகன் தீபமேற்றி தொடங்கி வைத்தார். சக்தி கொடியை மன்ற செயலாளர் நயினார் ஏற்றினார். நூற்றுக்கணக்கான மகளிர் 108 தமிழ் மந்திரம் படித்து குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சக்தி மாலை அணியும் விழாவை மன்ற தலைவர் கண்ணகி தொடங்கி வைத்தார். அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை மன்ற துணைத் தலைவர் தமிழரசன் தொடங்கி வைத்தார். விழாவில் பிரச்சாரக்குழு இணைச் செயலாளர் முத்தையா ஆன்மீக சொற்பொழிவாற்றினார். வேள்வி குழு செயலாளர் கிருஷ்ணலீலா, வட்டத்தலைவர் செல்வம், திருவிக்க நகர் சக்தி பீட வேள்வி குழு பத்மாவதி, சென்னை டாக்டர் பாலாஜி, தெர்மல் சக்தி பீடம் ராஜி, மன்ற பொறுப்பாளர்கள் காஞ்சனா, முத்துக்குமார், தனபால், மணி, பூல்பாண்டி, துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.